ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்க மணிமுத்தா டேம் கிட்ட தாங்க இருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு டேமையும் ஃபால்ஸையும் தாங்க நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த மேகங்கள்லாம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி போயிட்டு ஒரு சீனரி பக்காவாக இருக்குது. ஸோ இதை நம்ம கேலண்டருக்கு கூட நல்லா சீனரியாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. நம்ம வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம குடுகுடுன்ட்டு ஏறிடுவோம்ல, எந்த ஒரு இடம் இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் ஏறி பார்த்தோம். ஸோ அங்கேருந்து பார்த்தா ஒரு சில வியூஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த டேம் வந்து நம்ம காமராஜர் ஐயர் தான் கட்டினாங்களா. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி கட்டினது, பட் இப்போயும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இதிலிருந்து பாபநாசம் வந்து ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் தான். இதோட நியர்பை வந்து அம்பா சமுத்திரம் தான். ஸோ நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ் அந்த மாதிரி வந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து பஸ்ஸஸ்லாம் அவ்வளோவா இருக்கான்னு தெரில. ஸோ உங்களோட ப்ரைவேட் வெஹிக்கலில் வந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு பொறுமையாக எப்படியோ ஏறிட்டே இருந்தோம். மூச்சு வாங்க வாங்க ஏறிட்டே இருந்தோம். ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே இதுவாக இருந்துச்சு. திடீர்னு பாம்பு வந்துருமோன்னு வேற பயமாக இருந்துச்சு. சரி, ஏதாச்சும் ஒரு கிளீன்னஸ்லாம் பண்ணி வச்சானாங்கன்னா கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளேஸு, இந்த பிளேஸ்க்கு மேலே ஏறினோன்னு வேற லெவலில் ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. பார்த்தீங்களா, டேமோட ஃபுல் வியூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ஸோ பொறுமையாக ஏறிட்டே இருந்தோம். ஸோ அங்கே பாருங்களேன், புதர் மாதிரிலாம் இருந்துச்சு. ஏதாச்சும் வந்துருமோன்ட்டு லைட்டாக பயம் இருந்துச்சு. ஏன்னா முன்னாடியும் யாரும் இல்லை. ஸோ நாங்கள் தான் கொஞ்சம் போயிட்டு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும், ஏதாச்சும் கண்டிப்பாக இருக்கும்னு நினச்சி ஏறிட்டே இருந்தோம். அதே மாதிரி எங்களுக்கு ரொம்பவே சூப்பரான வியூலாம் கிடச்சிச்சு. இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் நம்ம வெளிநாட்டில் தான் பார்க்க முடியும்னு நினைப்போம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் இருக்குங்க. இதுக்கு மேலே மாஞ்சோலைன்ற ஒரு எஸ்டேட் இருக்குது, அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஹில் ஸ்டேஷன். நீங்கள் வந்து அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். அதுவும் ப்ரைவேட் வெஹிக்கிளில் தான் போக முடியுமா. வாங்க நம்ம இப்போ டேமை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, வா வேற லெவலில். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்களேன், அந்த ஹில்லோட ரிஃப்ளெக்ஷன் வந்து தண்ணியில் படுது. மேகலாம் வந்து அப்படியே ஸ்டக்காக இருக்குது. பசுமை போர்த்திய ஒரு இது அங்கே பாருங்களேன். புல்வெளியெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. ஏதோ பயிர் வர போட்டிருந்தாங்க போல். தென்னை மரம்லாம் அங்கங்கே அழகாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பக்கா சீனரி ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இங்கே ஃபோட்டோஷூட்டுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மேகமும் பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ அழகாக இருக்குது. இமேஜஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் போய் இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி அந்த டேம்லேருந்து அந்த தண்ணி ஓப்பன் பண்ணுற பிளேஸ் வந்து காமிச்சேன். ரொம்பவே சின்னதாக தான் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நாங்கள் அது கிட்ட போகல, ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அடுத்து நாங்கள் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டோம். ஃபால்ஸ் வேறு வேறு லெவலில் தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த டேமையும் நீங்கள் மறக்காமல், டேமு ஃபால்ஸ் ரெண்டுத்தையும் மறக்காமல் விசிட் பண்ணியே ஆகணும் நீங்கள் மணிமுத்தாறு போனீங்கன்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து நல்ல நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. ஃபால்ஸில் பார்த்தீங்களா, ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. குளிக்கிறதுக்கும் தண்ணி கொட்டிகிட்டே இருந்துச்சு. அதோட சவுண்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. அருவி கொட்டுற சத்தம் வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் கேளுங்க அதை. பாய்.